1 ல வந்து பார்த்தனா டோட்டலா 5 எக்ஸசைஸ் இருக்கு. 1.5 வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இருக்கும். 1.1 1.2 1.3 1.4 சோ இது வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். சோ என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு சோ எப்படி வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த எல்லா கான்செப்ட்ஸையும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் இருக்கும், செட் பில்டர் ஃபார்ம் இருக்கும், ஃபைனட் அண்ட் இன்ஃபைனட் செட்ஸ்னா என்னன்னு இருக்கும். அதே மாதிரி செட் ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் என் ஆஃப் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் என் ஆஃப் ஏ, அதாவது கார்டினாலிட்டி, ஒரு செட்டோட கார்டினாலிட்டி வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி என் ஆஃப் ஏ இன்டர் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எஸ் செட் இஸ் டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் அவுட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறதா வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஏ இஸ் எ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த செட்டை வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 1 to 8 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த எலமெண்ட்ஸை அப்படியே செட் ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுக்கறது, கமா, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இடையிலும் கமா வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றதான் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப்டு பை ஸ்டேட்டிங் சம் ப்ராப்பர்ட்டி. செட் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் எதுவும் அங்கே கொடுக்க மாட்டாங்க, சம் ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, எக்ஸ் அப்படிங்கிறது இந்த செட்டுக்குள்ள எக்ஸுங்கிற எலமெண்ட்லாம் இருக்கும். அந்த எக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஃபார் என் பிலாங்ஸ் டு என். ஸோ எக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x அப்படின்னு இருக்குமா, எக்ஸ்லாம் எப்படி இருக்கும் 2x சொல்றது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, சம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, செட் பில்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்ற சொல்லுவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121, அதாவது எக்ஸ்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கணும், அது வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 121 குறைவாக இருக்கணும். 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 5 ஸ்கொயர் பண்ணால் 27, 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு கிடைக்கும், 49. இன்னொரு கான்செப்டும் சொல்லிட்டாங்க, எக்ஸ்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க பிரைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இங்க வந்து என்ன போட்டக்கூடாது, 4, 6, 8 அப்படிலாம் போட்டக்கூடாது. ஏன்னா என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க, எக்ஸுங்கிறது பிரைம் வேல்யூ. பிரைம் சொன்னாவே 2, 3, 5, 7, 11 அந்த மாதிரி தான் நம்ம போடும். ஸோ 11 நம்ம ஸ்கொயர் பண்ணா 121 வந்துடும். இங்கே லெஸ் தென் 121ன்றதுனால இங்கே 11 வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் ரோஸ்டர் ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவும் பாருங்க, 4x + 9 = 52. எக்ஸுங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணனா இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி செட் பில்டர் ஃபார்முங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். -1, 1 இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கிறத செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறாங்க. செட்டுக்குள்ளே -1, 1 மட்டும்தான் வரணும். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டிஃபைன் பண்ணும்போது தான். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு பாருங்கள், 1 ஸ்கொயர் 1 தான் வரும். -1 அப்ளை பண்ணி பாருங்க, -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் வந்து எதுல இருக்குன்னா ஆர்ல இருந்து எடுக்கிறோம். ஏன்னா -1 வருது இல்லையா, அதனால ரியல் நம்பர் சிஸ்டத்துல இருந்து எடுக்கிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸுக்கு பதிலாக இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 டிஃபைன் பண்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபைனட் இன்ஃபைனட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்திட்டு அது ஃபைனட்டா இன்ஃபைனட்டா நம்ம சொல்லணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர், ஈவன் பிரைம் நம்பர் வந்து என்ன இருக்கு 2 மட்டும் தான் இருக்கு. இது வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் அந்த செட்டுக்குள்ள இருக்கு, அப்ப ஃபைனட் செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செகண்ட் பாருங்க,
x belongs to n, x is an odd prime number. Odd prime number ngiradhu infinite number of elements irukku, poite irukum 3 5 7 11 13 17 19 andha mari poite irukum, adha vandha nammala count pannave mudiyadhu, uncountable. So adha vandha nam enna solluvom, infinite set nu solluvom. Idhu dhaan vandha finite infinite abdingra concept. Adhe mari environment paathukom, set properties alla neenga enna pannikano appdin paathina ellame memory pannikano. So therinja dhaan set properties therinja dhaan nammala enna panna mudiyum. Sums vandha na adhula irundhu சம்ஸ் வந்து கேட்பாங்க. சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படினா, அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மெமரி பண்ணிடுங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, ஐடம்போட்டன்ட், அப்சார்ப்ஷன், டிமார்கன் லாஸ், அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், அண்ட் எம்டி செட் அண்ட் யுனிவர்சல் செட், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா மெமரி பண்ணணும். அப்பதான் வந்துட்டு இதுல கேட்கிற சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸும் கொடுப்பாங்க. என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அதே மாதிரி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸாக இருந்தது, ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஜீரோன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ரைட் பண்ண வேண்டாம், என் ஆஃப் ஏ யூனியன் பி கூட்டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பின்னு மட்டும் ரைட் பண்ணுவோம். எப்போ ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸாக இருக்கும்போது அப்போ அதில் காமன் எலமெண்ட்ஸே இருக்காது, அப்போ இந்த வேல்யூ மொத்தமாக ஜீரோ அப்படின்னு மாறிடும். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, அதே மாதிரி சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ், இதுக்கெல்லாம் சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2, எக்ஸசைஸ் 1.2 அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் இருக்கும். அதாவது சம் செட்ஸ் கொடுத்துட்டு அது ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரிக், டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லுவாங்க. இந்த த்ரீ ரிலேஷன்ஸுமே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலன்ஸாக இருக்கும், என்னவா இருக்கும், ஈக்குவலன்ஸாக இருக்கும். ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கும் போது நீங்கள் கான்செப்ட் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கும் போது அந்த செட்டுக்கு அந்த ரிலேஷனுக்குள்ள ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சப்போஸ் நான் ஏங்கிற எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியே ஏ கமா ஏ வந்து எதுக்குள்ளே இருக்கணும், அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். இருந்துச்சுன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா ஏ கமா ஏ எதுக்குள்ளே இருக்கணும், அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ, தட் மீன்ஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த ரிலேஷனுக்குள்ளே ஏ கமா பி அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து அந்த ரிலேஷனுக்குள்ளே என்ன இருக்கணும், பி கமா ஏ அப்படிங்கிற பேர் வந்துட்டு அதுக்குள்ள இருக்கணும், அதோட ரிவர்சபிள் பேரும் அதுல இருக்கணும், அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது சிம்மெட்ரிக், ஓகேங்களா. அது டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொன்னா இது வந்து லெட், நான் என்ன பண்ணோம், இது எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி இருக்குன்னு நான் காமிக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி லெட் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஏ காமா பி அண்ட் பி காமா சி பிலாங்ஸ் டு ஆர். நான் அந்த ரிலேஷனுக்குள்ள ஏ காமா பி, பி காமா சின்னு டூ பேர்ஸ் எடுக்கிறேன்னா, அதாவது செகண்ட் பேர் எப்படி இருக்கணும்னா இந்த எலமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேரோட செகண்ட் எலமெண்ட், செகண்ட் பேரோட ஸ்டார்டிங் எலமெண்டா இருக்கணும். இங்க பாருங்க பீன் இருக்கு, இங்கேயும் பீன் இருக்கு. அந்த மாதிரி நான் டூ பேர்ஸ் எடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி சிம்பிளைஸ் ஏ காமாசி எதுக்குள்ள இருக்கணும், அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் என்னன்னு சொல்லிக்கலாம், அது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த த்ரீ கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரிலேஷன் தான் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த த்ரீல ஒரு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட அது ஈக்குவலன்ஸ் கிடையாது. எக்ஸசைஸ் 1.2 அப்படிங்கும் போது இந்த கான்செப்ட் டோட்டலாகவே இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸுமே இருக்கும். செக் பண்ணணும், இது வந்துட்டு ரிஃப்ளெக்சிவா, சிம்மெட்ரிக்கா, டிரான்சிட்டிவான்னு நம்ம செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம என்ன சொன்னோம், ஏ காமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுக்கிறேன்னா ஏ காமா ஏ அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். இப்போ நான் ஒன்னுன்னு எடுத்தனா 1.1 இருக்குது, டூன்னு எடுத்தனா 2.2 ரிலேஷனுக்குள்ளே இருக்குது, த்ரீன்னு எடுத்தனா 3.3 இருக்குது. அப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் தான், ஓகேங்களா. ஏ காமா ஏ நான் வந்து பிலாங்ஸ் டு எஸ் அந்த செட்டுக்குள்ளே எடுத்தனா ஏ காமா ஏ அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும், இருக்குது. அடுத்து சிம்மெட்ரிக், நான் சப்போ இதில் வந்துட்டு ஏ காமா பின்னு நான் ஒரு எலமெண்ட்டை எடுக்கணும், பட் ஆனால் இதில் அந்த மாதிரி ஒரு பேரே கிடையாது. இங்கே பாருங்கள் 1.1, 2.2, 3.3 தான் இருக்குது. ஏ காமா பி ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டே இந்த
ரிலேஷனுக்குள்ளே இல்லை, நான் இருந்தால் தானே பி காமா ஏ அதுக்குள்ளே இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டே இல்லை, அதுக்கான பி காமா ஏவும் அதுக்குள்ளே இருக்காது. அப்போ ஆல்ரெடி இது என்ன தான், சிம்மெட்ரிக் தான். ஓகேங்களா, இது என்ன தான், சிம்மெட்ரிக் தான். ஸோ ட்ரான்சிட்டிவ் வந்து நம்ம செக் பண்ணலாம். நான் என்ன பண்ணணும், செட்டுக்குள்ளே ஏ காமா பி அண்ட் பி காமா சி அந்த ரிலேஷனுக்குள்ளே நான் அந்த மாதிரி பேர் எடுக்கணும். பட் எனக்கு ஆனால் அந்த பேரில் அந்த ரிலேஷனில் வந்து அந்த மாதிரி பேர்ஸே எனக்கு கிடையாது. இருந்தால் தானே நான் ஏ காமா சின்னு ஒரு பேர் அதுக்குள்ளே இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பேர்ஸே இங்கே இல்லை. ஸோ அதனால் இது ட்ரான்சிட்டிவ் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த த்ரீ ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்ம பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு இது வந்து ரிஃப்ளெக்சிவாக சிம்மெட்ரிக்காக ட்ரான்சிட்டிவாக ஈக்குவலன்ஸாக நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை அதாவது செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஏ பிளஸ் பி லெஸ் ஆர் ஈக்குவல் சிக்ஸ்னா என்ன, ஏக்கு வந்துட்டு நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணோம், ஏ பிக்கு வந்து இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1, 2, 3 அந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நெகட்டிவ் வேல்யூலாம் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணுற வேல்யூ 6 இருக்கலாம், இல்லை 6 விட குறைவாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ரிலேஷனை வந்து நம்ம தான் டிஃபைன் பண்ணுறோம். 1, 1, 2, 1, 3 இது வந்து அவங்க க்வெஸ்சனில் கொடுக்கல, நம்ம தான் இந்த ரிலேஷனை இந்த கொடுத்துருக்க இந்த கண்டிஷனில் இருந்து நம்ம இதை ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா. என்ன மாதிரி இருக்கும் அந்த வேல்யூஸ், ஏவையும் பியும் ஆட் பண்ணா 6 இருக்கலாம், இல்ல 6 விட குறைவா இருக்கலாம். அந்த மாதிரி ரிலேஷனை ரைட் பண்ணியாச்சு. இந்த ரிலேஷன்ல இருந்து தான் இது ரிஃப்ளெக்சிவா சிம்மெட்ரிக்கா ட்ரான்சிட்டிவா நம்ம செக் பண்ண போறோம். ரிஃப்ளெக்சிவ் அப்படினா என்ன அர்த்தம், ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தனா ஏ காமா ஏ எப்படி இருக்கணும், அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, இதில் வந்துட்டு ஏங்கிற ஏ இங்கே 4 இருக்கு, அப்போ 4, 4 இதுக்குள்ளே இருந்திருக்கணும். பட் இல்லை, 5 இருக்கு ஏ, ஸோ 5, 5 இதுக்குள்ளே இருந்திருக்கணும். இல்லை. ஸோ அப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சிம்மெட்ரிக்ன்றது என்னது, ஏதாவது ஒரு பேர், அதாவது ஏதாவது ஒரு பேர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது ஏ கமா பி, ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணேன், ஏ கமா பின்னு ஒரு பேர் எடுத்து பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் தான். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 3, 1 எடுத்துக்கிட்டேன்னா இதில் வந்து 1, 3 ஒரு பேர் இருக்குது. 4, 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 2, 4 அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. 5, 1 எடுத்துக்கிட்டேன்னா 1, 5 பேர். அப்போ நான் ஏ கமா பி எடுத்தேன்னா பி கமா ஏ ஆல்ரெடி இந்த ரிலேஷனுக்குள்ளேயே இருக்குது, அது சிம்மெட்ரிக் தான். ஸோ அப்போ ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுறோம். ட்ரான்சிட்டிவ் வந்து செக் பண்ணலாம் பாருங்க. 5, 1 நான் அந்த ரிலேஷன்களை எடுத்துட்டு அந்த 1 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பேர் 1, 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இது என்ன இருக்கணும்னா 5, 2 வந்து அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். பட் 5, 2 அந்த ரிலேஷனுக்குள்ளே இல்லை. ஸோ அப்போ இது வந்து என்ன கிடையாதுன்னா ட்ரான்சிட்டிவ் கிடையாது. அப்போ ஒரு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எது ஒரு டேர்ம் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு கான்செப்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும் அதை வச்சு சொல்லிடக்கூடாது இது சிம்மெட்ரிக் தான் ட்ரான்சிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த கேஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ நான் வேற ஏதாவது 2 எடுத்துக்கிட்டு மேம் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அந்த பேரை தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா. எக்ஸைஸ் 1.3 வந்து பார்த்தோன்னா 1-to-1 ஃபங்க்ஷனாக என்ன, 1-to-ஃபங்க்ஷனாக என்ன, இந்த 2 இருந்தால் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதே மாதிரி எஃப் காம்போசிட் வித் ஜி அண்ட் ஜி காம்போசிட் வித் எஃப். ஸோ ஜி காம்போசிட் வித் எஃப் அண்ட் எஃப் காம்போசிட் வித் ஜி வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸைஸ் 1.3 இருக்கிற கான்செப்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டை டொமைன் அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் செட்டை வந்து கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வந்துட்டு இது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கோ டொமைனில் ஒரே ஒரு எலமெண்ட்டு கூட ரிலேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனால தான் அதை 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதை வந்துட்டு நம்ம இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷனை வந்துட்டு சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா கோ டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நான் என்ன இருக்கணும், அதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் எதில் இருக்கணும்னா டொமைனில் வந்துட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் வந்து டொமைனில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 அண்ட் ஆன் டுவாக இருந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா.
write the values of இந்த மாதிரி values கொடுத்துட்டு இதோட values வந்து find out பண்ண சொல்லுவாங்க function கொடுத்திருப்பாங்க இந்த -4 வந்து எந்த interval ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான function-அ select பண்ணி அது x க்கு பதிலா நம்ம அந்த value வந்து substitute பண்ணுங்க பாருங்க -4 இருக்கு இல்லையா சோ இப்போ வந்து இதுக்கான function எங்க இருக்கும்னு பாருங்க இந்த interval என்ன அப்படினு பார்த்தோம்னா அந்த x-ங்கிறது வந்து பார்த்தனா minus infinity வர left hand side வந்து பார்த்தனா -1 -2 up to minus infinity வரைக்கும் இருக்கும் less than or equal to -3 அப்படினு சொல்லும்போது -3 அதாவது -3 ஆ இருக்கலாம் இல்லனா -3 தான் பெருசா இருக்கும் அதை விட குறைவா இருக்கும் அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும் அப்படி அர்த்தம் அதாவது அப்ப -3 ல இருந்து -3 -4 -5 சோ இதுதான் அந்த இன்டர்வல் ஓகேங்களா இந்த இந்த இன்டர்வல் வந்து பாத்தீங்கனா இது வந்து நம்ம க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டுக்கணும் இது வந்து ஓபன் இன்டர்வல் -3 -4 -5 அப் டு -இன்ஃபினிட்டி வரையில இருக்கும் சோ இந்த இன்டர்வல்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும் அப்ப -4 அப்படிங்கிறது இந்த இன்டர்வல்ல தான் இருக்கும் ஏனா -3 கிட்ட தான் -4 இந்த அப்ப நம்ம -4 க்கான வேல்யூ வந்து फाइंड आउट பண்ணா இந்த ஃபங்ஷன தான் எடுத்துக்கணும் -x +4 அப்படிங்கற ஃபங்ஷன எடுத்துக்கணும் அப்ப f(x) -x +4 when x -4 x க்கு பதிலா இதல -4 அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் f(-4) அதே மாதிரி 1 க்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் f(1) வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சோ அதுக்கான எது இன்டர்வல் அப்படின்னு பாக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா -3 ல இருந்து -2 வரைக்கும் தான் இருக்கு இங்க வந்து 1 கிடையாது இது -2 ல இருந்து 1 பட் லெஸ் தென் 1 அப்ப இங்கேயும் 1 கிடையாது இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி இருக்கு அப்ப 1 உம் இங்க வந்து இன்க்ளூட் அப்படின அர்த்தம் அப்ப 1 எடுத்துக்கறனா இந்த ஃபங்ஷனை தான் எடுத்துக்கணும் x - x2 இந்த ஃபங்ஷனை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம அதாவது எந்த இன்டர்வல்ல நம்ம கேட் அந்த பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்க்கு அந்த பாயிண்ட்க்கான ஈக்குவல் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்ங்க பாருங்க 1 னு சொன்னோனா இந்த இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் x - x2 ஓகேங்களா சோ அந்த ஃபங்ஷனை நம்ம எடுத்துக்கணும் x - x2 சோ இப்போ இங்க பாருங்க 1 க்கு வந்து பாத்தீங்கன்னா x - x2 அந்த ஃபங்ஷனை எடுத்தாச்சு அங்க வந்து x க்கு பதிலா 1 அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் சோ 1 - 1 2 = 0 அப்படிን வேல்யூ கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தனா -2 இருக்கு சோ -2 வந்து எங்க இருக்கு அப்படிን பார்க்கணும்ங்க பாருங்க இது வந்து less than -2 -2 இங்க இருக்கிறதுனால இந்த ஃபங்ஷனை ரைட் பண்ணிட கூடாது இது வந்து less than -2 இங்க தான் வந்து -2 less than or equal to அப்படிங்க ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம் -2 உம் இருக்கு அப்படிங்க அர்த்தம் அப்ப இந்த ஃபங்ஷனை நாம எடுத்துக்கணும் x2 - x சோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சொல்வாங்க சோ அதுக்கு எப்படி பண்ணா அந்த பாயிண்ட் எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பார்த்து அந்த இன்டர்வலுக்கான ஃபங்ஷனை செலக்ட் பண்ணி அங்க போயிடு அந்த பாயிண்டை நாம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா அதுதான் இங்க வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்க சோ இந்த மாதிரி சம் கொடுப்பாங்க ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் தி ரியல் வேல்யூடு ஃபங்ஷன் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாசிபிள் டொமைன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எப்பவுமே ஸ்கொயர் ரூட் இருக்கிறக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 வா தான் இருக்கும் அப்படிங்கற கான்செப்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாருங்க 9 - x2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படி எடுத்துக்குவோம் ஏனா ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி இருக்கணும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 வா இருக்கணும் சோ அப்ப 9 - x2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படி சொன்னா இது வந்து பாத்தீங்கனா என்ன பாயிண்ட் கிடைக்கும்னா -3, 3 அப்படி கிடைக்கும் என்ன கிடைக்கும் minus இப்போ 9 - x2 = 0 அப்படினு சொன்னா x வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படி நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும் அப்ப -3, 3 ஓகேங்களா நமக்கு மேல வேல்யூ வந்து 0 னு கிடைச்சா கூட பரவாயில்லை ஏனா 0 பை எனிதிங் வந்து 0 னு தான் கிடைக்கும் சோ அது கிடைக்கலாம் பட் டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 -1 அப்படி இருக்குல்ல சோ இது வந்து இது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 வா தான் இருக்கும் அதே சமயத்துல x வந்து 1 ஆ இருக்க கூடாது ஏனா 1 - 1 வந்து 0 வா மாறிடும் சோ அப்ப பாருங்க x வந்து x2 -1 = 0 அப்படி போட்டனா x வந்து பிளஸ் ஆர் -1 அப்படிን கிடைக்கும் பட் இதுக்கான இன்டர்வல் வந்து நம்ம எப்படி போறோம்னா -1 உம் வர கூடாது 1 உம் வர கூடாது இல்லையா அதனால -infinity, -1 யூனியன் ஆஃப் 1, ∞ அப்படி இந்த இன்டர்வல வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஏனா 1 அப்ளை பண்ணு 1 நம்ம 1 அப்ளை பண்ணாலும் சரி -1 அப்ளை பண்ணாலும் சரி இந்த x2ல 1 - 1 = 0 னு வந்துரும் எனிதிங் பை 0 வந்து இன்ஃபினிட்டி னு வந்துரும் சோ அதனால அந்த மாதிரி வர கூடாது அப்படிங்கறதனால இந்த இன்டர்வல் வந்து இந்த மாதிரி ஒரு -infinity, -1 யூனியன் ஆஃப் 1, ∞ இந்த மாதிரி டிவைட்ல இருக்கு அப்படினு சொன்னா இன்டர்செக்ஷன் அர்த்தம் டிவைட்ல இருந்தா என்ன மீனிங் இன்டர்செக்ஷன் அப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வலையும் செகண்ட் இன்டர்வலையும் இன்டர்செக்ஷன் பண்ணனும் அதாவது காமன் இன்டர்வல் எதுவோ அதை நம்ம ரைட் பண்ணனும் சோ அந்த இன்டர்வல்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணியாச்சு
common interval அப்படி பார்க்கணும் இப்ப minus infinity ல இருந்து நமக்கு வந்து first interval வந்து minus 3 ல இருந்து 3 இல்லையா சோ இதுக்குள்ள எது common interval கிடைக்குது அப்படி பார்த்தனா இந்த minus 3, minus 1 union of 1, 3 அப்படிங்கறதா நமக்கு common interval ஓகேங்களா இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த மாதிரி மாடல்ல ஒரு ரெண்டு மூணு சம் இருக்கும் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தனா இந்த மாதிரி கொடுத்துட்டு domain range வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்வாங்க இங்க பாருங்க 1 by 1 minus 2 sin x நம்ம கொடுத்துட்டு இப்ப domain ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படி சொன்னா என்ன பண்ணனும் அப்படினா denominator equal to 0 domain அப்படி சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும் denominator equal to 0 அப்ப இந்த minus 2 sin x right hand side போனா 2 sin x அப்படி வந்துரும் 2 left hand side வந்தா 1 by 2 அப்படி வந்துரும் 1 by 2 equal to sin x எப்போ வந்து sin x ஓட வேல்யூ 1 by 2 அப்படி கிடைக்கும் பார்த்தா pi by 6 ல தான் கிடைக்கும் சோ இதுகான sin sin ஃபங்ஷனுக்கு வந்து ஜெனரல் சொல்யூஷன்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா x n pi plus minus 1 ஹோல் பவர் n pi by 6 அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா sin x க்கான ஜெனரல் சொல்யூஷன் சோ அதுல வந்து நாம என்ன பண்ணனும் அப்படினா டொமைன் சொல்லும்போது r minus னு ரைட் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க டொமைன் சொல்லும்போது இந்த வேல்யூவை தவிர்த்து இந்த அதாவது இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல இல்லையா டினாமினேட்டர் 0 தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே அதுக்கு என்ன இருக்கும் அந்த வேல்யூ வந்துட்டு டொமைனா இருக்கும் ஓகேங்களா 0-வை தவிர்த்து அதனால நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு 0 பண்ணி அந்த வேல்யூவை r ல இருந்து சப்ராக்ட் பண்ணினோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ் அதுவே ரேஞ்ச் அப்படினு சொல்லும்போது என்ன பண்ணனும்னா இங்க டினாமினேட்டர் இருக்கு இல்லையா இந்த டினாமினேட்டர் வந்து பார்த்தனா நம்ம என்ன செய்யணும்னா இது வந்து ஜெனரல் கான்செப்ட் minus 1 less than or equal to cos x less than or equal to 1 இந்த டிரிகனோமெட்ரிக் ஃபங்ஷன் எல்லாமே அதோட ரேஞ்ச் வந்து minus 1 ல இருந்து 1 ஆ தான் இருக்கும் இங்க வந்து 1 minus 3 cos x ன்னு இருக்கறதுனால இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணனும்னா இந்த 1 minus 3 cos x க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வருவோம் அதாவது இங்க பாருங்க cos x ன்னு இருக்கா அத ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் நெக்ஸ்ட் இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல minus ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்ஈக்வாலிட்டி எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிடும் இங்க பாருங்க less than or equal to greater than or equal to மாறிடும் less than or equal to greater than or equal to மாறிடும் எப்போ அப்படினு சொன்னா minus ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி மாறும் அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுத்தனாலோ எப்போ வந்து இந்த இன்ஈக்வாலிட்டிலாம் அப்படியே ஆப்போசிட்டா ஆகுனா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மாறும் அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது அதாவது தலைகீழி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்ஈக்வாலிட்டிலாம் ஆப்போசிட்டா மாறும் மத்தபடி மைனஸ் பண்ணும்போதோ இல்ல ஆட் பண்ணும்போதோ மல்டிப்ளை பண்ணும்போதோ இன்ஈக்வாலிட்டி எல்லாம் மாறாது சரிங்களா பாருங்க மைனஸ் 1 ஆல மல்டிப்ளை பண்றதுனால தான் லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டா மாறிடும் இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டா மாறிடும் இந்த சென்டர் வேல்யூவை நம்ம என்ன பண்றோம்னா அங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அந்த டினாமினேட்டரா நம்ம மாத்துறோம் கன்வெர்ட் பண்றோம் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபைனலா இங்க பாருங்க நமக்கு என்ன டினாமினேட்டரோ அதை கொண்டு வந்துட்டோம் சோ இப்போதான் இந்த இன்டர்வல்ல ஈஸியா நம்ம ரைட் பண்ணிரலாம் 1 by 1 minus 3 cos x அப்படிங்கிறது less than or equal to 1 minus 1 by 2 ஆ இருக்கும் ஏன்னா minus 1 by 2 தான் பெருசு இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் பெருசு சோ இது இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம் அந்த இன்டர்வல இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம் இந்த இன்டர்வல்ல ரொம்ப முக்கியம் க்ளோஸ்டு இன்டர்வல் எப்பவுமே இன்ஃபினிட்டி அண்ட் ஓபன் இன்டர்வல் தான் போடணும் நம்பர்ஸ் அண்ட் சம் கேசஸ்ல ஓபன் இன்டர்வல் வரும் க்ளோஸ்டு இன்டர்வலும் வரும் மாறி மாறி எப்படி வேணாலும் நம்ம சம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும் பட் எப்பவுமே இன்ஃபினிட்டி ஆனியும் மைனஸ் இன்ஃபினிட்டி பக்கமும் என்னதான் வரணும் ஓபன் இன்டர்வல் தான் வரணும் ஸோ இந்த மாடலில் நிறைய சம்ஸ் இருக்கு ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றது டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்றது அந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் எஃப் காம்போசிட் வித் ஜி ஜி காம்போசிட் வித் எஃப் அப்படிங்கிற காம்போசிட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே பாருங்க இஃப் எஃப் கமா ஜி டிஃபைன் ஆர் டு ஆர் ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் எஃப் காம்போசிட் வித் ஜி அண்ட் ஜி காம்போசிட் வித் எஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஜென்ரல் கான்செப்ட் இது எப்போ அந்த மாட் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ்னு இருக்கும் எப்போனா எக்ஸ் லெஸ் தென் ஜீரோன்னு இருக்கும்போது மாட் எக்ஸ் வந்து பிளஸ் எக்ஸ்னு வரும் எப்போனா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கும்போது அப்போ வந்துட்டு நம்ம மாட் எக்ஸ் பிளஸ் எக்ஸை எப்படி பிரிக்கலாம்னா இந்த மாட் எக்ஸை பிளஸ் எக்ஸ்னு வரும் எப்போனா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும்போது இந்த x எந்த சேஞ்ச் ஆகாது இந்த மாட் x மட்டும் மாறும் மைனஸ் x னு வரும் எப்பனா x less than 0 இருக்கும்போது அப்ப இத ஆட் பண்ணி 2x னு ரைட் பண்ணலாம் இத ஆட் பண்ணி 0 டைப் அப்ப f of x டிஃபைன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து g of x டிஃபைன் பண்ணனும் அதே மாதிரி தான் மாட் x வந்து பிளஸ் x னு வரும் எப்பனா x greater than or equal to 0 வா இருக்கும்போது x வந்து மைனஸ் x னு வரும் எப்பனா x less than 0 இருக்கும்போது இத சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம் g f காம்போசிட் வித் g of x அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் g அப்படியே வச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து போனும் f of x இப்போ என்ன பண்ணனும்னா ரெண்டு கண்டிஷன்
F composite with G அப்படிங்கிறது வந்து X less than or equal to 0 ஒரு கண்டிஷன்ல பார்ப்போம். அந்த மாதிரி X greater than or equal to 0 அப்படி ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அந்த ரெண்டு கண்டிஷன்ல பார்க்கலாம். இங்க பாருங்க F of X அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இந்த F of X போயிட்டு நம்ம எங்க F of X-ல போயிட்டு இதை வந்து நம்ம கண்டிஷன் என்னென்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் கிரேட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் போயிட்டு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் கிரேட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் போய் பார்க்கணும். இங்கே என்னன்னு இருக்கு, டூ எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ பாருங்கள் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கிரேட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் போய் பார்த்தோம்னா டூ எக்ஸ். ஓகேங்களா, அப்போ இது டூ எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம். அதே மாதிரி இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எங்கே போயிட்டு பார்க்கணும், நம்ம லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் ஜீரோவில் போய் பார்க்கணும். அங்கே என்னன்னு இருக்கு, ஜீரோன்னு இருக்கு. அப்போ இது ஜி ஆஃப் ஜீரோன்னு எழுதலாம். சொல்றது புரியுதுங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் பார்த்தோம்னா இங்கே டூ எக்ஸ்ன்னு இருக்கு, லெஸ் தென் ஜீரோவில் பார்த்தோம்னா ஜீரோன்னு இருக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஜி ஆஃப் டூ எக்ஸ் வந்து இந்த டூ வந்து ஃப்ரண்ட்ல போயிடும். அது எப்படி பாருங்க, டூ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ போயிட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கிரேட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் போய் பார்க்கணும், அங்கே என்னன்னு இருக்கு, ஜீரோன்னு இருக்கு. அப்போ அது என்னன்னு வந்துடும், ஜீரோ அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஜி ஆஃப் ஜீரோ வந்து எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் போய் பார்க்கணும். எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் போய் பார்த்தோம்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கு பாரு, மைனஸ் டூ எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ அதுவும் என்னென்ன ஆகிடும், எக்ஸுக்கு பல ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது ஜீரோ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஃப் காம்போசிட் வித் ஜி, ஸோ அது சாரி எஃப் ஜி காம்போசிட் வித் எஃப் போய் பார்க்கலாம். நம்ம இது எப்படி நம்ம ரைட் பண்ணோம், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் போனோம். எஃப் வச்சுட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும் நம்ம. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கிரேட்டர் ஜீரோவில் போய் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஜி ஆஃப் எக்ஸில் ஜீரோன்னு இருக்கு. அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பல ஜீரோ அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் மைனஸ் டூ எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இங்கே ஜி ஆஃப் எக்ஸுக்கு பல மைனஸ் 2x அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா f of x-ல போயிட்டு x greater than or equal to 0-ல போய் பார்க்கணும். f of x-ல x greater than or equal to 0-ல என்னன்னு இருக்கு, 2x-ன்னு இருக்கு. அந்த 2x-க்கு பதிலா 0-ன்னு போட்டோம்னா இந்த வேல்யூ என்ன ஆயிடும், 0-ன்னு மாறிடும். அதே மாதிரி இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஃப்ரண்ட்டாக போயிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் போய் பார்த்தோன்னா இங்கே என்னன்னு இருக்கு, ஜீரோன்னு இருக்கு. அப்போ மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ என்னென்னு வந்துடும், ஜீரோன்னு தான் வந்துடும். அப்போ இந்த எஃப் காம்போசிட் வித் ஜியும் சரி ஜி காம்போசிட் வித் எஃப்பும் சரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேல்யூ வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது. இதுலேயும் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேர்டிங் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒய் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி வேர்டிங் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து என்ன பார்க்கணும், எஃப் காம்போசிட் வித் ஜி ஜி காம்போசிட் வித் எஃப் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி வேர்டிங் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபைவ் மார்க் க்வெஸ்சனில் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க இந்த கொடுத்துருக்க இந்த ஈக்வேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கிடைக்கும். அந்த எக்ஸை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கணும், ஜி ஆஃப் ஒய். ஸோ எஃப் ஆஃப் ஒய் அந்த மாதிரி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம். சிம்பிளிஃபை பண்ணது வந்து பார்த்தோன்னா ஜி ஆஃப் ஒய். இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் வித் எக்ஸும் ஜி காம்போசிட் வித் எஃப்ஓ வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது வந்து என்னென்னு கிடைக்கும்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். எஃப் காம்போசிட் வித் ஜி வந்து ஐ எக்ஸ் அண்ட் ஜி காம்போசிட் வித் எஃப் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதுக்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இன்வர்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 1.4 எக்ஸைஸ் 1.4 வந்து டோட்டலாக கிராஃப்ஸ் தான் இருக்கும். அந்த கிராஃப்ஸ் வந்து ரூல்ஸ் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் ஒரு ரூல், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் த கிராஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் ஆஃப் எஃப் அப்போர் த எக்ஸ் ஆக்சிஸா. அது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ரிஃப்ளெக்ஷன். அப்படியே அந்த டயக்ராம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸோ இந்த கிராஃபோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கும். இதை வந்து ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா. y equal to x square-ஓட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா y equal to minus x square. அதே மாதிரி இங்க பாருங்க y equal to root x-ஓட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடுல y equal to square root of minus x அப்படினு சொல்லுவோம். அதோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன்க்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தனா இன்னொரு கான்செப்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கு, டைலேஷன் அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கு.
translation அப்படினு பார்த்தாங்க பாருங்க அந்த graph y equal to f of x plus c இந்த மாதிரி ஃபங்ஷனுக்குள்ள some constant add ஆயிருந்ததுனா cos shift to the left left side வந்து shift ஆகும் இது எந்த பக்கம் shift ஆகும் left side ஃபங்ஷனுக்குள்ள ஒரு constant term subtract பண்ணிருந்தாங்க அப்படினா அது வந்து right hand side மூவ் ஆகும் என்ன சைடு மூவ் ஆகும் right hand side அதுவே செப்பரேட்டா ஃபங்ஷனுக்கு தனியா add பண்ணிருந்தாங்கனா அது upward மூவ் ஆகும் அது அதே மாதிரி தனியா subtract பண்ணிருந்தாங்கனா downward மூவ் ஆகும் இதுதான் வந்து four concepts function குள்ளே ஒரு constant term add பண்ணினா left hand side function குள்ளே ஒரு constant term subtract பண்ணினா right hand side function விட்டு தனியா செப்பரேட்டா ஒரு constant term add பண்ணினா upward move ஆகும் function க்கு தவிர்த்து ஒரு function தனியா ஒரு constant term subtract பண்ணிருக்காங்க அப்படினா அது வந்து பாத்தீங்கன்னா downward move ஆகும் ஓகேங்களா ஒரு function தனியா ஒரு constant term subtract பண்ணிருக்கணும் சோ அந்த மாதிரி சொன்னா அந்த graph வந்து downward move ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் சோ ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க mod x அப்படிங்கறத தான் graph ஃபங்ஷனுக்குள்ள modulus of x plus 1 ஃபங்ஷனுக்குள்ள ஆட் பண்ணிருக்காங்க அப்பனா இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும் ஆட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ராக்ட் பண்ணாங்கனா ஃபங்ஷனுக்குள்ள சப்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஒரு யூனிட் அப்படியே மூவ் ஆகும் இங்க கான்ஸ்டன்ட் 1ன்றதனால ஒரு யூனிட் மூவ் ஆயிருக்கு சப்போஸ் இங்க 5 னு சொன்னா 5 யூனிட்ஸ் மூவ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைலஷன் அப்படிங்கற கான்செப்ட் டைலஷன் அப்படினா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க டைலஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல அதுவும் ஒரு கேஸ் தான் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்வ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகும் அதே மாதிரி கம்ப்ரஸ் ஆகும் அந்த அந்த கிராஃப் வந்து விரிவடையும் இல்லனா சுருங்கும் அதுதான் வந்து கான்செப்ட் சோ இங்க பாருங்க மல்டிப்ளைங் எ ஃபங்ஷன் பை எ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்ஷனை வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும் அந்த டயகிராம் என்ன ஆகும் சுருங்கும் எப்ப அப்படினு பாத்தீங்கன்னா தட் இஸ் தி கிராஃப் மூவ்ஸ் அவே फ्रॉम எக்ஸ் ஆக்சிஸ் அது எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா மூவ்ஸ் அவே फ्रॉम தி எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் விட்டு அது என்ன ஆகும் அப்படினா கொஞ்சம் அதை விட்டு விலகும் அதுவே பார்த்தீங்கன்னா கம்ப்ர டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணுன்னா டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸை நோக்கி நகரும் ஓகேங்களா ஒய் ஆக்சிஸை நோக்கி அந்த பக்கம் அந்த கிராஃப் வந்து மூவ் ஆகும் இதுலேயே வந்து டூ கான்செப்ட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்துட்டு எப்போ வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டுவர்ட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணுற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்கும்போது லெஸ் தென் ஒன்னாக இருக்கும் போது என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும் அதாவது ஸ்ட்ரெச்சஸ் டுவர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஆகும்னா எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி அது சுருங்கும் எப்பனா அந்த மல்டிப்ளை பண்ணுற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்னை விட குறைவாக இருக்கும்போது அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் காசஸ் த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கம்ப்ரஸஸ் டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸ் இது எப்படி கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸை நோக்கி கம்ப்ரஸ் ஆகும் அந்த பக்கம் ஒய் ஆக்சிஸ் சைடு என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும் ஓகேங்களா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எப்பனா ஒன்னை விட குறைவா இருக்கும்போது அந்த மல்டிப்ளை பண்ற கான்ஸ்டன்ட் டம் ஒன்னை விட குறைவா இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் சைடு வந்து கம்ப்ரஸ் ஆகும் இது வந்து அதுவே ஒன்னை விட அதிகமா இருக்கும்போது அந்த மல்டிப்ளை பண்ற நம்பர் வந்து ஒய் ஆக்சிஸ் சைடு வந்து கம்ப்ரஸ் ஆகும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 1/2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படினு சொன்னா அது எப்படி கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படினு பாருங்க 1/2 னு சொல்லும்போது எங்க கம்ப்ரஸ் ஆகும் அப்படினு பாருங்க ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இது ஒன்றை விட இந்த மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் வந்து ஒன்றை விட குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி கம்ப்ரஸ் ஆகும் இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகும் இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நெருங்குது ஓகேங்களா அதுவே ஒய் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும் எப்பனா ஒன்றை விட அதிகமாக இருக்கும்போது சப் கிராஃப்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் நம்ம ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படிங்கிற கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த கிராஃப் கொடுப்பாங்க இல்லை கொடுக்காம கூட விடலாம் உங்களுக்கு வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னா இந்த மாதிரி கிராஃப் வந்து ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறது தெரியணும் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படிங்கும் போது இந்த கிராஃப் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆப்போசிட் சைடில் என்னாகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்
y equal to x cube plus 1 அப்படினும் போது functionக்கு தனியா ஒரு constantம் add பண்ணிருக்காங்க அப்படியே என்னாகுனா ஒரு unit அப்படியே upward மேல மூவாகிடும் இந்த graph வந்துட்டு இந்த மாதிரி மேல draw பண்ணணும் அப்படியே ஒரு unit என்னாகும் upward மூவாகும் அதே மாதிரி x cube minus 1னும் போது தனியா என்ன பண்ணிருக்காங்க subtract பண்ணிருக்காங்க அப்படியே இங்க இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து அப்படியே ஒரு unit downல வந்துரும் இந்த படம் வந்துட்டு அப்படியே என்னாகுனா downல ஒரு unit மூவ் ஆயிடும் நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க x plus 1 whole cube அப்படிங்கும் போது डायग्राम लेफ्ट हैंड साइड और यूनिट इंकिया इत वो अब लेफ्ट हैंड साइड और यूनिट अब मूव ओके नम कॉन्सेप्ट वी ड्रा पड़ो इतमें अंदमि पाती ईक्वल टू एक्स पावर 1/3 अभी डायग्राम ग्राफ वो सो अब रूलस वी नम वो ग्राफ़ वरेजरल माइनस एक्स पावर 1/3 अब रिफ्लेक्ट आगे सो इत सैड ग्राफ अब सैड आपोसिट सैडल रिफ्लेक्ट आगे ओके x power 1/3 plus 1 அப்படிங்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டயகிராம் அப்படியே அப்வர்ட் ஒரு யூனிட் மூவ் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி y equal to x power 1/3 minus 1 அப்படிங்கும் போது அப்படியே இங்க இருக்கிற டயகிராம் வந்து 1 யூனிட் அப்படியே டவுன்ல கீழ இறங்கிடும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா y equal to x plus 1 whole power 1/3 அப்படிங்கும் போது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு யூனிட் மூவ் ஆகும் சோ இங்க இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு யூனிட் மூவ் ஆயிடும் சோ இந்த இடத்துல வரும் சோ இந்த மாதிரி டயகிராம் வந்து இந்த மாதிரி வரும் சோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எல்லா கிராஃப்ஸ்மே நல்லா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க இதல வந்து 5 மார்க்ஸ் வந்து கேக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அந்த கிராஃப்ல இருந்து 5 மார்க் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி 3rd யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் ஃபங்ஷன் இருக்குல காம்போசிட் ஃபங்ஷன் f காம்போசிட் வித் g g காம்போசிட் வித் f அப்படிங்கற கான்செப்ட்ல இருந்து வரும் அந்த மாதிரி நம்மட்டே டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா பாசிபிள் லார்ஜஸ்ட் டொமைன் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்து 5 மார்க்ஸ் வரது வந்து வாய்ப்பு இருக்கு சோ எல்லா சம்ஸ்மே கிளியரா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க கான்செப்ட் பேஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்